ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கேரளா ஸ்டைலில் கடலை கறியும் சாஃப்டான பஞ்சு போன்ற ஆப்பமும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆப்பம் பண்ணுறதுக்கு தேவையான மாவை மொதல் அரைச்செடுத்துக்கலாங்க. மூணு மணி நேரம் ஒரு வச்ச ஒரு கப் பச்சரிசி, அரை மூடி தேங்காய் துருவல், அரை கப் சாத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரைண்டரில் பச்சரிசியை போடுங்க. பச்சரிசி ஒரு ரெண்டு ஓட்டம் ஓடுனதுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்குங்க. மாவு ஃபைனாக அரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை, அரை டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் ஓட விட்டு ஒரு பாத்திரத்தில் மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை நாம் 8 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் ரொம்பவும் சாஃப்டாக வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து லேசாக உப்பு சேர்த்து ஆப்பத்தை நாம் சுட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஆப்பம் ரொம்பவும் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் இதோட தொட்டு சாப்பிட கடலைக்கறியை ரெடி பண்ணிக்கலாம். வடைச்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சோம் போட்டுங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பொடி பிடிச்சா வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வாங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை பொடி பிடிச்சா வெட்டி சேர்த்துங்க. தக்காளி நல்லா வாங்கினதுக்கப்புறமா தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அரை பேக்கெட் மட்டன் மசாலாவை சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. மசாலாவை எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் அரைச்சி இதோட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்ச கருப்பு சுண்டலை இதோட சேர்த்துக்குங்க. உப்பை செக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கிரேவியை கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து மேலாப்பில் கொத்தமல்லி இலையில் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. கேரளா ஸ்டைல் சுண்டல் கிரேவி நொடியில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியோட நம்ம ஆப்பத்தை தொட்டு சாப்பிடலாம். வெரி குட். சுண்டக்கடலை, சுண்டக்கடலை குழம்புக்கு வைக்கலாம், முட்டை குழம்புக்கு வைக்கலாம், வேறு காய்கறி பச்சை காய்கறிக்கு வைக்கலாம். எல்லாம் நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.